இன்னைக்கு சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசுவாமி தீட்சிதரை பற்றி பார்க்கலாம். தியாகராஜர், ஷியாமா சாஸ்திரிகள், முத்துசுவாமி தீட்சிதர் அப்படிங்கிற கர்நாடிக் ட்ரினிட்டியில் முத்துசுவாமி தீட்சிதர் தான் வயதில் ரொம்பவும் சிறியவர். ராமசுவாமி தீட்சிதர் அண்ட் சுப்புலட்சுமி அம்மாங்கிற தம்பதிக்கு 1776 வைத்தியநாத சுவாமி அருளால் இவர் பிறந்தார். இள வயதிலேயே சமஸ்கிருதம், தெலுங்கு, வீணை, பாட்டு, காவியம், நாடகம் எல்லாத்துலேயும் நல்ல மிகுந்த ஞானம் உண்டாயிற்று இவருக்கு. இவருக்கு திருமணம் முடிந்த பிறகு இவ குடும்பம் சென்னையில் இருக்கிற மணலிக்கு குடிபெயர்ந்தது. அங்கே காசிலேந்து வந்திருந்த சிதம்பரநாத யோகி அப்படிங்கிற மகானோட பரிச்சயம் ஏற்பட்டு அவரோடையே காசிக்கு பயணப்பட்டார் முத்துசுவாமி தீட்சிதர். அங்கே இருந்து 5 வருஷம் சிதம்பரநாத யோகி கிட்ட குருகுல வாசம் செய்து ஹிந்துஸ்தானி, யோகா, மந்திரம், ஜோஷ்யம், தேவி உபாசனைகள் எல்லாம் கற்றுண்டார். அங்கே இவருக்கு சிதம்பரநாத யோகி மூலமாக மகா சோட்டாட்சி மந்திர உபதேசம் ஆச்சு. 5 வருஷம் கடும் தவம் செய்து அந்த மந்திரத்தின் பலனை அடைந்தார். ஒரு நாள் கங்கை நதியில் அந்த மந்திரத்தை கையில் ஜலத்தை எடுத்துன்னு அந்த மந்திரத்தை சரஸ்வதியை நினச்சிட்டு ஜபித்த போது சரஸ்வதியோட அருளால் இவருக்கு வீணை, அற்புதமான வீணை கிடச்சிது. அந்த வீணையோட யாழி எதிர்ப்பக்கமாக திரும்பியும் அந்த வீணையோட குடத்தில் ஸ்ரீராம் அப்படின்னு பொறிச்சு இருக்கும். அவர் தன்னோட குரு சிதம்பரநாத யோகியோட காலத்துக்கு அப்புறம் காசியிலேருந்து திருத்தணிக்கு சென்று திருத்தணி முருகனை சேவிக்கிறதுக்கு போனார். அங்கே மலையேறி போயின்னு இருக்கிறச்சு திருத்தணி முருகனே வயோதிக உருவத்தில் வந்து முத்துசுவாமி அப்படின்னு இவரை கூப்பிட்டு தன்னோட இவரோட வாயில் கல்கண்டை போட்டுட்டு இவர் கண்ணு முன்னாடியே மயிலில் பறந்து மறைஞ்சார். அதை பார்த்து மெய்யுருகி கண்ணில் கண்ணீர் மல்க ஸ்ரீ நாதாதி குருகுக ஜெயதி ஜெயதி அப்படிங்கிற முதல்ல கீர்த்தனையை வடிவமைச்சார். இவரோட கீர்த்தனைகள் எல்லாத்துலேயும் குருகுக அப்படிங்கிற முத்திரை இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து திருத்தணிலேருந்து இவர் காஞ்சிபுரம் சென்றார். அங்கே நிறையா கீர்த்தனைகள் ஏகாம்பரநாதர் மேலேயும் பாடி இயற்றியிருக்கார். இவர் அத்தனை மேலகத்த ராகங்கள்லேயும் கீர்த்தனை எழுதியிருக்கார். இவரோட பாடல்கள் எல்லாம் ஆழமாக ஆத்மார்த்தமாக அரிதான ராகங்களில் கீர்த்தனைகளை இயற்றியிருக்கார். இது மட்டும் இல்லாமல் இவருக்கு தாள ஞானமும் ஜாஸ்தி உண்டு. 7 அடிப்படை தாள வகைகளிலும் கீர்த்தனைகளை எழுதிய ஒரே கர்நாடக இசைமேதை இவர் தான். இவர் தன்னோட சகோதரர் பாலசுவாமி தீட்சிதர் மூலமாக மேற்கத்திய இசையிலையும் நல்ல பரிச்சயம் ஞானம் வந்தது. அதனால் அந்த மேற்கத்திய இசையோட தாளத்துக்கு தகுந்த மாதிரி சமஸ்கிருதத்தில் சாகித்யங்களை அமைச்சார். சக்தி சகித்த கணபதி அந்த மாதிரி சாகித்யங்கள்லாம் நோட்டுஸ்வர சாகித்யம் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கும் கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கற்றுன்ருக்கா. இவர் சகோதரர் மூலமாக கர்நாடக இசை கச்சேரியில் வயலினை அறிமுகப்படுத்தினா முத முதல்ல இவா. இதுக்கப்புறமா பல புதுமைகளை நிகழ்த்தினார். அந்த காலங்களில் எல்லாரும் தெலுங்கில் மட்டுமே கீர்த்தனைகளை ஏற்றி கொண்டிருந்த போது இவர் சமஸ்கிருதத்தில் பல கீர்த்தனைகளை ஏற்றியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் மணிப்பிரவாளங்கள்லேயும் சில கீர்த்தனைகள் ஏற்றியிருக்கார். மணிப்பிரவாளம்னா 2 லாங்குவேஜ் சேர்ந்தது, ஃபார் எக்ஸாம்பிள் சமஸ்கிருதம் அண்ட் தமிழ் சேர்ந்த பல கீர்த்தனைகளை கூட ஏற்றியிருக்கார் இவர். இவர் பல ஆலயங்களுக்கு பயணம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு ஒரு ஆலயங்களுக்கு போகும்போதும் அங்கே இருக்கிற தெய்வங்களை பற்றி கீர்த்தனைகளை இயற்றினார். ஸோ அதிக தெய்வங்கள் மீது கீர்த்தனை இயற்றிய ஒரே கர்நாடக மேதை வந்து இவர் தான் கூட சொல்லலாம். இவர் கற்றுண்ட எல்லாத்தையும் தன்னோட சிஷ்யர்களுக்கு நன்னா ட்ரெயின் பண்ணினா. இவரோட சிஷ்யர்களில் நிறைய குறிப்பிடத்தக்கவா இருக்கா, அதில் வந்து தஞ்சை நால்வர், ஸோ அந்த மாதிரி நிறையா சிஷ்யர்களையும் உருவாக்கி விட்டுருக்கார். இவர் தன்னோட வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கார். ஒரு தடவை இவர் வந்து தன்னோட சிஷ்யர்களுக்கு உணவெல்லாம் அளிக்கிறதுக்கு கூட முடியாத அளவுக்கு வறுமையில் இருந்தப்போ ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு எதுக்குள காம்போதி ராகத்தில் ஒரு கீர்த்தனை ஏற்றி பாடின்னு இருந்தார். அப்போது திடீர்னு தஞ்சை மன்னர்கிட்டேருந்து 2 வண்டி ஃபுல்லாக காய்கறிகளும் சாமானும் உணவுப் பொருட்களும் வந்து இறங்கிது. ஸோ அதை வச்சு தன்னோட சிஷ்யர்களுக்கு ஃபுல்லாக உணவளித்து மகிழ்ந்தார். ஒரு தடவை இவர் வந்து கோவிலூரில் இருக்கிற சிவனை தரிசிக்க போகிறச்சே, அங்கே சேவாக்காலம் முடிஞ்சு நட சாத்தியிருந்தா, பட் அவருக்கு சிவனை தரிசிக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால் அங்கே உட்காந்து சங்கராபரண ராகத்தில் அக்ஷயலிங்கா அப்படிங்கிற கீர்த்தனையை இயற்றி மெய்யுருக பாடிக்கொண்டிருந்தபோது
படார்னு கோயிலோட கதவு திறந்து சிவனோட தரிசனம் கிடச்சிது அப்படிங்கிறத கேட்கும்போதே நமக்கு புல்லரிக்கிறது. இன்றைக்கும் இவரோட சிஷ்யர்களில் ஒருத்தர் தம்பியப்பான்னு, அவருக்கு பல காலமாக வயிற்று வலி தாங்காமல் எந்த வைத்தியர்கிட்ட போனாலும் எந்த வைத்தியமும் செல்லுபடியாகலை, வயிற்று வலி குறையவே இல்லை. அப்போ வந்து ஒரு நாள் இவர்கிட்ட சொல்லின்னு இருக்கிறச்சு, இவர் தான் ஜோஷியத்தில் ரொம்ப சிறந்தவராச்சே, அவரோட ஜாதகத்தை எடுத்துன்னு வர சொல்லி பார்க்கும்போது அதில் குரு தசை சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குரு மேலே ஒரு கீர்த்தனையை எழுதி கொடுத்து அதை ஒரு வாரம் அந்த தம்பியப்பா அவர் சொல்லி வந்ததுனால வயிற்று வலி குணமாகிடுது. ஸோ அதை தொடர்ந்து இவர் வந்து நவகிரகங்கள் மேலே கீர்த்தனைகள் இயற்றினார். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி கொத்து கீர்த்தனைகள், நவகிரக கீர்த்தனை, பஞ்சலிங்க கீர்த்தனை, நவாவரண கீர்த்தனைன்னு நிறையா பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்காரு. இந்த காலத்துலலாம் நம்ம யூடியூப்லலாம் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அப்போவே இவர் கீர்த்தனைகள் தன்னோட கீர்த்தனைகளை ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கொத்து கொத்தாக பாடியிருக்கார் நிறையா. இதுக்கப்புறம் அவர் எட்டயபுரம் நோக்கி போனார். எட்டயபுரத்துக்கு போகிறச்சே அங்கே இருந்த வறுமையையும் அங்கே இருந்த ஒரு ட்ரைனஸையும் பார்த்து ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அந்த ஊர் நன்னா செழிக்கிறதுக்காக அமிர்தவர்ஷினி ராகத்தில் ஒரு கீர்த்தனை ஏற்றி பாடின்றிருந்தார். அந்த கீர்த்தனை பாடும்போதே வானம் பொழந்து மழை கொட்டி அந்த ஊரே நன்ன மழையினால் செழிப்பாக வெள்ளக்காடாகி செழிப்பாச்சு. அதை பார்த்து அந்த மன்னர் ரொம்ப வியந்து இவர் அந்த எட்டயபுரத்திலேயே தங்க சொல்லி அங்கே கொஞ்ச காலம் தங்கியிருந்தார். அங்கே நிறையா சிஷ்யர்களுக்கு நிறையா தேவி கீர்த்தனைகள், நிறையா கீர்த்தனைகள், கிருத்திஸ் எல்லாம் இவர் 800க்கும் மேற்பட்ட கிருத்திகள் எல்லாம் இயற்றியிருக்கார். இவர் அந்த ஆக்சுவலாகவே இந்த மும்மூர்த்திகள் காலங்களுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருக்கும் கச்சேரிகள்லாம் அப்படின்னு பார்த்தா வெறும் ராக ஆலாபனையும் பல்லவியும் தான் இருக்கும். மணிக்கணக்காக ராக ஆலாபனையே பாடின்னு இருப்பாள். இவா காலங்களுக்கு அப்புறம்தான் என்ன ஆச்சுன்னா கிருத்திஸ் எல்லாம் நிறையா சங்கதிகள் போட்டு பாட ஆரம்பித்தா. ஸோ ராக மாளிகை சங்கதிகளோட கிருத்திஸ் பாடுறது, இந்த மாதிரி இப்போ நம்ம கச்சேரிகள்லாம் அனுபவிக்கிறோம் இல்லையா, இந்த மெத்தடாலஜியை இந்த மும்மூர்த்திகள் காலங்களுக்கு அப்புறம்தான் நடைமுறைக்கு வந்தது. இவர் எட்டயபுரத்தில் ஒரு தரம் அந்த பட்டத்து யானைக்கு மதம் பிடிச்சிடுத்து. மதம் பிடிச்சி அது ஊர் ஃபுல்லாக சுற்றின்னு இருக்கிறச்சே அந்த ராஜா பயந்து போய் மதம் பிடிச்சிருத்த ஏதாவது கெட்டது நடக்க போகிறதா அப்படின்னு கேட்டுன்னு இருக்கிறச்சே இவர் அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது இவருக்கு தெரிய வந்தது தன்னோட அந்திம காலம் நெருங்கிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்யர்களையெல்லாம் கூப்பிட்டு ஒத்தொத்தரியாக தான் இயற்றிய தேவி கிருதிகளையெல்லாம் பாட சொல்லி கேட்டுண்டே அப்படியே தேவியோட ஐக்கியமானார். அந்த யானையும் மதம் நின்று கண்ணில் ஜலம் வடித்து ஒரு இடத்துல போய் நின்னதாகவும் அந்த இடத்துலையே இவருக்கு இந்த எட்டயபுரம் மன்னன் வந்து ஜீவசமாதி அமைச்சார். ஸோ 1776 பிறந்த இவர் 1835 வருஷம் தன்னோட 60வது வயசில் அந்த உலகத்தை விட்டு அந்த முருகனோடு சேர்ந்து கலந்தார். ரொம்ப காலம் முன்னாடி இவர் வாழ்ந்துருல, 200 வருஷங்களுக்குள்ளே தான் நம்மளோட வாழ்ந்திருக்கார். அவரோட கீர்த்தனைகள் மூலமாக இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கார். இப்படிப்பட்ட மகானை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுட்டோம் இல்லையா, இதை அனுபவிப்போம். நன்றி.